ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து ஆதார் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, ஸோ அது என்ன நம்பர், ஸோ அது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருப்பீங்க, அதாவது ஆதார் சர்வீஸோட வெப்சைட்டுக்குள்ளே வந்துருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை ஆதார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை அதில் வந்து உங்களுடைய மவுஸ் பாயிண்டர் வந்து கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆதார் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆதார் நம்பர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆதார் கீழே என்டர் யுவர் 12-digit ஆதார் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டுடைய நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் பக்கத்தில் ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அதில் டைப் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டையும் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பர் அந்த கேப்சா ரெண்டையும் டைப் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு வெரிஃபை அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வெரிஃபை ஆகி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா XXX அந்த மாதிரி போட்டு லாஸ்ட்டு வந்து 3-digit நம்பர் ஷோ ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ஏற்கனவே நீங்கள் இந்த மொபைல் நம்பர் வச்சுருந்துருப்பீங்க, பட் அதில் ஒரு 3-digit லாஸ்ட் 3-digit நம்பர் உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சுக்கும். ஸோ இது எந்த நம்பர்னு உங்களாலே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். எப்போ நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு உங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை ஆகிடும். ஸோ இந்த நம்பர் சம்டைம்ஸ் நீங்கள் கொடுக்கலைன்னா அந்த இடம் வந்து, அதில் நீங்கள் ஆதார் கார்டில் இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கலைன்னா இந்த இடம் வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் நம்பர் கொடுத்ததால எக்ஸஸ்ன்னு போட்டு லாஸ்ட் அந்த ஃபோன் நம்பரோட 3-digit நம்பர் வந்துச்சு. இதுவே நீங்கள் இந்த நம்பர் கொடுத்துருக்கலைன்னா அந்த இடம் வந்து பிளாங்காக வரும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இந்த நம்பர் மிஸ் ஆனாலும் சரி, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுக்கலனாலும் சரி, உங்களுடைய ஆதார் கார்டில் புதிய நம்பரை வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆதார் அப்டேட் சென்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் நம்பர் ஆதார் நம்பரில் இருக்க மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, மிஸ் ஆனாலும் சரி, ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க ஃபோன் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க ஆதார் சென்டர் போய் அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க மத்தியில் சிம்பிளாக எந்த ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சு, ஸோ அந்த டைமில் எந்த ஃபோன் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கம்மி பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.